காமெடி கிங் சந்தானம் ட்ரிபிள் ஆக்ஷன்ல கலக்கும் பிளாக் பஸ்டர் மூவி டிக்கிலோனா இப்போ ஜி ஃபைவ் ஆப்ல பாருங்க. யோகி பாபு, முனிஷ்காத், மொட்ட ராஜேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைம் டிராவல் சப்ஜெக்ட். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வளம் வந்துட்டு இருக்க யோகி பாபு பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இவர் இல்லாத ஒரு படம் கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இவர் ரொம்பவே பிஸியா இருக்காரு. யோகி பாபு அவர்கள் சில படங்கள்ல முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சாரு. அந்த வகையில கோலமாவு கோகிலா, கூர்கா, மண்டேலா போன்ற பல படங்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருந்தது. அண்ட் அடுத்ததா யோகி பாபு அவர்கள் பண்ண போற படத்திலயுமே ஒரு மெயின் லீடா பண்ண போறாரு. அண்ட் அந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்ப வெளியாயிருக்கு. இந்த படத்துல யோகி பாபு அவர்களோட ஜோடியா நடிகை ஓவியா அவர் கூட பேர் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. கலவாணி படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஓவியா பிக் பாஸ் சீசன் 1 மூலமா பிரபலம் அடைஞ்சாங்க. அண்ட் இந்த படத்துக்கான பூஜையை செப்டம்பர் 24 தேதி நடைபெற உள்ளதாக படக்குழுவினர் சைடுல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அண்ட் யோகி பாபு நடிகை ஓவியா ரெண்டு பேருமே பேர் பண்ற முதல் படமா அமைஞ்சிருக்கு. அண்ட் இவங்களோட காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா? சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜெயலலிதாவை தன்னுடைய கணவனுடன் தகாத உறவு இருந்ததா நினைக்கவே இல்லை ஜானியன். ஜெமினி கணேசன் அவரால் சாவித்ரி அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியான மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களால் ஜெயலலிதா வாழ்க்கை கேள்விக்குறியான மாதிரி இருக்குது.